மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 8ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் இருக்கக்கூடிய வொர்க்ஷீட் நம்பர் 1க்குரிய விடைகளை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அந்த லைனை இவங்க எங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அந்த அண்டர்லைன் பண்ணதில் எதெல்லாம் நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜென்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், நீங்களும் உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இவங்க நமக்கு ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் நம்மளையே எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுனுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனாக எக்ஸாம்பிள் எழுதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இது மட்டும் எழுதுன அவசியம் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் அண்டர்லைன் பண்ணி அதில் வந்து சூட்டபிள் ப்ராப்பர் நவுன் நினச்சிருக்காங்க அப்படின்னா போட சொல்லி. அடுத்ததாக கீழே உள்ளது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரான்சிட்டிவ் வெர்பா, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா அப்படின்னு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் இந்த வெர்பு வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு போட்டிருக்கேன். இது வந்து என்ன வெர்பு அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு எழுதியிருக்கேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து பொசசிவ் ப்ரோனவுனா இல்லாட்டா பொசசிவ் அட்ஜெக்டிவா அப்படின்னு இப்போ நம்மளை எழுத சொல்லி அதுக்கு ஒரு சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம சென்டென்ஸாக எழுதியிருக்கோம். இதில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, அனிமல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன காமன் நவுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு பிரிண்டிங் சரியாக இல்லாதனால சைடு உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறது அக்கௌண்டானது எக்ஸாம்பிள்ஸ் எழுதிப்போம் நம்ம. இது ஒரு கான்வர்சேஷன், இந்த கான்வர்சேஷனுக்கு நம்ம கொஸ்டின் யாருங்கிற ஒரு இது பண்ணுறாப்புல நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். இந்த ஃபோன் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆன் த டேபிள் இருக்குது. அடுத்தது நவுன், ப்ராப்பர் நவுன், வெர்புக்கு வந்து என்னது அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதியிருக்கோம். 10வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 10வதில் வந்து எரர் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எரரை கரெக்ட் பண்ணி நம்ம கீழே நினைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எதை சொல்லியிருக்காங்க, அந்த சென்டென்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீழே நம்ம எழுதியிருக்கோம். பார்த்து நீங்கள் நினைச்சிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.